Hi friends, welcome to VADIPATTI Tiny Food. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ பொடிமாஸ் எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம துவரம் பருப்புல தண்ணியை போட்டு நல்லா கழுவி ஊற வச்சுக்கணும். ஒரு மணி நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த துவரம் பருப்பு அதுக்குள்ளே போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ அதில் மஞ்சத்தூள், உப்பு, இப்போ அதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ மஞ்சத்தூள், உப்பு, சீரகத்தூள் போட்டு வேக வச்சுக்கோ. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம தண்ணியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது மட்டும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு பேன்ல ஆயில் ஊத்தி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இப்ப வெங்காயம், கருகப்பிள்ளை, வத்தல் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் துவரம் பருப்பை வேக வச்ச துவரம் பருப்பை போட்டு தேங்காய் தூர் போட்டு வாழைப்பூ போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வாழைப்பூ பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. வாவ், செமையாக இருக்கு பார்க்கவே. வாவ், செமையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.